நாட்டில் பயனுள்ள தொழில்துறை திட்டங்களை அமல்படுத்த மாட்சிமை தங்கிய மம்மன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாதுவின் உத்தரவிட்டார். நாட்டின் 10வது பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நியூயார்க்கில் நடைபெறும் 78வது ஐநா உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தவிருக்கின்றார். இளவரசர் ஃபைசால் நஜீப் வங்கிக் கணக்கில் 60 மில்லியன் ரிங்கெட்டை செலுத்தினார் என்று பெங் நகர ஆய்வாளர் சாட்சியம் அளித்துள்ளார். 1MDB தொடர்பான 2.28 பில்லியன் ரிங்கெட் ஊழல் வழக்கு கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. கட்சியை கலைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அம்னோ தலைவர் அமர் ஜஹீத் அமிடி ஏற்க மறுத்ததால் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது என்ற கூற்றை டாக்டர் மகாதீர் முகமது நிராகரித்துள்ளார். கோலாக்ராயில் உள்ள ஒரு தொடக்கப்பள்ளியில் நடந்ததாக நம்பப்படும் பகடிவதை சம்பவத்தை காட்டும் ஒரு காணொளி சமூக ஊடகங்களில் வைரலானதை தொடர்ந்து அது தொடர்பில் போலீசார் விசாரணையை தொடங்கினர். பாஜகவுடன் கூட்டணி இல்லை. கூட்டணியை பொறுத்தவரையில் பாஜக அதிமுக கூட்டணியில் இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவித்தார். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை விற்க அனுமதி இல்லை என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பை உறுதி செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவு. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நச்சு பொருள்தான். அதில் செய்யப்படும் சிலைகளை விற்க அனுமதி வழங்கி தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்கப்படுகிறது என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் மகள் லாரா இன்று அதிகாலை 3 மணி அளவில் மின் விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்துள்ளார். ஊக்க மருந்து சர்ச்சையில் சிக்கிய முன்னாள் முதல்நிலை வீராங்கனை சிமோனா ஹாலப் சர்வதேச டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்க 4 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் வெற்றி பெற்றால் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு லாட்டரி முறையில் தேர்வு செய்து வழங்கப்படும் H1B விசா முறையை மாற்றி திறன் அடிப்படையில் வழங்குவேன் என்று குடியரசுக் கட்சியின் போட்டியாளர் விவேக் ராமசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கை அகப்பக்கத்தை வலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.